السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وسلم أنا خيرم بما هو أهله ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه سبحان الله وبحمده سبحان الله العظيم وبحمده استغفر الله اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه سبحان الله وبحمده رضا نفسه سبحان الله وبحمده إذن تعرشه سبحان الله وبحمده مداد كلماته لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله اللهم صل على محمد اللهم صل على محمد نبي الأمي وعلى آله وصحابه وسلم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وسلم الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون وقال تعالى الذين لا خوف عليهم ولا هم يحزنون وقال النبي صلى الله عليه وسلم من صلى صلاة أسر مع الجماعة رفعه الله تعالى له 70 درجة في الدار النعيم
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழியலே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜலஷானஹு தஆலா இம்மனித சமுதாயம் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்காக வேண்டி பல நியமத்துக்கள், எண்ணிலடங்காத நியமத்துக்களை அல்லாஹு ஜலஷானஹு தஆலா உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். அவைகளிலே அருள் பெற்று கண்ணியமும் உயர்வும் உடைய நல் பல வணக்க வழிபாடுகளை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அந்த கடமையாக்கப்பட்ட உன்னதமான அடிப்படையின் கீழ் அதற்கு தரப்படுகின்ற நியமத்துக்கள் மிக உயர்ந்த ஆழாவான தரஞ்சாக்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மனிதர்களுடைய கடமைகளில் சிறந்த கடமை தொழுகை. இந்த தொழுகை என்பது மனித உடல் பொருள் ஆவி அத்தனைக்கும் கட்டுப்பட்ட ஒரு மெய் வணக்கமாக அமைந்திருக்கின்றது. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு, தன்னை விளங்கியவன் தன் தலைவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை அறியக்கூடியவனாக அடைந்து அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். தன்னை எப்படி அறிவது? தன்னை அறிகின்ற மனிதன் தன்னில் பிறக்குகின்ற உள் வெளி பொருள் அத்தனையுடைய குற்றங்களிலிருந்தும் நீதி தவறாத நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஓர் உன்னத வாய்ப்பை இவன் அடைந்து விட்டானேயானால், உடல் சுத்தம், உடை சுத்தம், இருப்பிடம் சுத்தம், நாவு சுத்தம், கல்பு சுத்தம், ரூஹு சுத்தம், இவனுடைய உடலில் அத்தனையும் சுத்தம் பரிசுத்தம் அடைந்து விட்டால் இவன் வணங்குவதற்கு தகுதியுடையவனாக மாறிவிடுகின்றான். குற்றமற்றவனாக வாழ்வது மானிட சமுதாயத்தின் அத்தியாவசிய ஒரு கடிவாளமாக அமைந்திருக்கின்றது. நாம் இவ்வுலகில் ஏன் பிறந்தோ, நாம் எதற்காக இவ்வுலகில் நாம் வந்தோம் என்பதை மாத்திரம் மனிதன் உணர்ந்தால் அவன் புனிதனாக மாறிவிடுவான். இந்த மனிதனாகிய மானிடனுக்கும் ஏனைய படைப்பாகிய ஐவாய்ப்பட்ட மிருகங்கள் முதல் கொண்ட அத்தனை கோடி ஜீவராசிகளின் படைப்பினங்களுக்கும் பல வித்தியாசங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மகிழ்ச்சி என்பதே அவனுடைய பல கோடி படைப்புகளில் மனித சமுதாயத்திற்கு மாத்திரம்தான் அல்லாஹ் உணர்வும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கான். இந்த உணர்வு என்பது கல்வி இனத்தை சார்ந்தது, மகிழ்ச்சி என்பது உடல் தேஜஸ் உடலுடைய அமைப்பை சார்ந்தது. இந்த கல்வியைத்தான் முதலிலே அல்லாஹ் வலியுறுத்தினான். பிறகு உடலின் மனோநிலைகளுக்கேற்ப அவனுடைய இச்சைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்கும்படி சில நிலைகளில் அவனுக்கு சில விஷயங்களை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த அடிப்படையிலே இவன் இவ்வாறு அறிவை பெற்று சீர்திருந்தி தன்னை சீர்திருத்துவதற்குண்டான வழிவகைகள் செய்து உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவன் நீதி நேர்மை உண்மை என்ற கடிவாளங்களை மனிதர்களுக்கு போட்டிருக்கான். எதிலும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் மனிதர்களுடைய அமைப்புகளிலே மகா நீதத்தை தழுவி அமைப்பை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த நீதங்களிலே மிக சிறந்த நீதம் என்ன என்று சொன்னால், கல்வியை சரியான முறையில் கற்று தன்னுடைய தவறுகளை களைந்து விடுவது. தன்னுடைய தவறுகளை களைந்து விடுகின்ற பொழுது மனிதன் மிக உயர்ந்தவனாக சிறப்பிற்குரியவனாக அங்கு ஆக்கப்படுகின்றான். இதைத்தான் என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நிலைகளிலே நமக்கு கல்வியின் மூலமாகவும்
ஷரியத்தின் மூலமாகவும் சட்ட திட்டங்களில் ஹராம் ஹலாலை பேணுவதின் மூலமாகவும் நமக்கு வாழ்ந்து வலியுறுத்தி காண்பித்திருக்கின்றார்கள். அந்த நெறிமுறை நடைமுறைகளை எல்லாம் நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கத்தாம் தவறுகின்ற பொழுது நமக்கும் மிருகத்திற்கும் உண்டான வித்தியாசங்கள் தெரியாமல் போயிடும். அந்த மனிதனுக்கும் மிருகத்திற்கு உண்டான வித்தியாசங்கள் தெரியாமல் போனதற்கு பிறகு இவனுக்கு அல்லாஹ் ரசூலுவால் காட்டி கொடுக்கப்பட்டு கடமையாக்கப்பட்ட கடமைகளில் இவன் பொடுபோக்காக வாழ ஆரம்பித்து விடுவான். இந்த பொடுபோக்கு மித்தத்தனம்தான் இவனை குற்றம் செய்வதற்கு தூண்டக்கூடிய தலையாய ஒரு பொருளாக அமைந்திருக்கின்றது. எனவேதான் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் இவ்வுலகத்திலே முதல் கடமை தொழுகை. இந்த தொழுகையை உடல் பொருள் ஆவி அத்தனை கொண்டும் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த தொழுகைக்கு ஒரு ஷர்த்து, உடல் சுத்தம், உடை சுத்தம், பரிசுத்தமான ஈமானின் தக்க வைத்திருக்க வேண்டும். தொழுகை மஜ்னூனுக்கோ, பைத்தியக்காரிக்கோ, அல்லது அறவேக்காடுகளுக்கோ, தன்னை யார் என்று புரிய முடியாத ஒரு உதிராளிகளுக்கோ தொழுகை என்பது கடமை இல்லை. தொழுகை அல் ஆக்கில், அறிவுடையவன், பாலிகானவன், சுய நினைவுடையவன், எதையும் தனக்குள் தான் நிர்ணயித்து ஊண்டி மேலே வந்துவிட முடியும் என்று சொல்லக்கூடியவனுக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கி வச்சிருக்கான். ஆகையினால இந்த தொழுகையில் ரொம்ப அத்தியாவசியம் விவரம் தெரிந்ததிலிருந்து, 7 வயதிலிருந்து அவன் மரணிக்கின்ற காலங்கள் வரை தொழுகையின் மீது கவனம் செலுத்துவது இவனுக்கு கட்டாய ஃபரலாக அமைந்திருக்கின்றது. இன்ன சலாத்த காணத் அலல் மூமினின கிதாபன் மௌகூத்தா, தொழுகை மூமின்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வக்துகளில் தொழுவது அவசியம், ஃபரல். அந்த தொழுகையை விடுவது மிகப்பெரிய குற்றங்கள். அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் பாராமுகமாக இந்த தொழுகையை ஒரு மனிதன் விடுவானேயானால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை காத்திருப்பதாக அல்லாஹும் ரசூலும் நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ஃபி இல்ஹாரி ஷரஃபில் ஜமா, தொழுகை என்பது இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றுவதில் பல சிறப்புகள் அல்லாஹ் உள்ளடக்கி வச்சிருக்கான். அந்த தொழுகை குறிப்பிட்ட வக்துகளில் ஒருவி அன் ஜாபிர் அலி இல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு ஜாபிர் அலி இல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் சல்லா சலாத்தில் ஃபஜ்ர் மஅல் ஜமாஅ, இமாம் ஜமாத்தோடு ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழுகையை தொழுவானேயானால் அஃதாஹுல்லாஹு தஆலா சவாப அல்ஃப ஷஹீத் வ அல்ஃப முஜாஹித் கஸா ஃபி ஸபீலில்லாஹ் வல் ஃபர்சு அஃதா அன் நாஸிலி வஜ்ஹில்லாஹ். சுபூடைய தொழுகையை ஒரு மனிதன் தொழுதானேயானால் 1000 வீரம் மரணமடைந்த ஷஹீதின்கள் கூலியும், அல்லாஹுடைய பாதையில் 1000 குதிரை வீரமிக்க குதிரைகள் தற்காப்புக்காக வழங்கப்பட்ட நன்மையையும் சுபூடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு இணைந்து தொழுவதில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மண் செல்லா சலாத்தல் லுஹர் ஃபில் ஜமாஆ, லுஹருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதால் பனல்லாஹு தாலாலஹு பிகுல்லி ரகாத்தின் சபீன கசரம் ஃபில் ஜன்னா ஒக்குள்ளு கசரின் சபீன ஹூர் லிகுல்லி ஹூரின் சபீன அல்ஃப வசீஃபா. ஒரு மனிதன் லுஹருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதான், அவனுக்கு அல்லாஹ் பல வர்ணிக்கப்பட்ட, இவன் எதிர்பார்க்காத, உலகத்தில் எத்தகைய நேமத்துக்களையும் அனுபவிக்க முடியாத ஒரு பேரருள் மிக்க ஜன்னத் சுவர்க்கத்தை கொடுத்து அதிலே அவனுக்கு அழகு நிற மங்கைகளான ஹூர்லீன்களை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அசருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் சக்காஹுல்லாஹு மின் ரஹீக்கில் மஹ்தூம், ரஹீக்கில் மஹ்தூம் என்று சொல்லக்கூடிய ஹிதாமுஹு மிஸ்குன் என்று சொல்லக்கூடிய கஸ்தூரியுடைய நறுமணமுடைய முத்திரையிடப்பட்ட அந்த நீர் பானம் இவனுக்கு கிடைக்கும். அவன்
அசருடைய தொழுகையை இந்த மனிதன் இமாம் ஜமாத்தோடு தொழுதால் நல்ல உயர் மக்தும் என்று சொல்லக்கூடிய அந்த பானம் இவனுக்கு கொடுக்கப்படும். நரகவாதிகளில் 70 பேர்களுக்கு இவன் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற சிபாரிசும் இவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மகரிபுடைய தொழுகையை ஒரு மனிதன் இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அல்லாஹ் அவனை அல்லதீன லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் என்ற விலாயத்துடைய பட்டியலில் இணைத்து அவனை கபரை விட்டு எழுப்புகின்ற பொழுது அவனுடைய தலையின் மீது கிரீடம் வைத்து ஷாஹித் ஷுஹதா என்ற நற்பெயரையும் அல்லாஹ் அவனுக்கு தர்றான். நபிமார்கள் சித்திகீன்களோடு இவன் வீட்டியிருப்பான். வமன் சல்லா சலாத்தல் அத்தமா மஅல் ஜமாஆ, இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு இவன் தொழுதால் தஃபா அல்லாஹு அன்ஹு அன்வா உல் பலா அஹ்வனுல் ஜுனூன் வல் ஜுதாம் வல் பர்ஸ், நெருக்கடி, தர்திரியம், பைத்தியக்காரத்தனம், வறுமை, பயம் போன்ற கொடூரமான நிலைகளிலிருந்து இவனை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி 14 பக்கு இரவு இவன் ஜொலிப்பதை போன்று இவனுடைய முகம் ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும். ரமணாடைய மாதங்களில் இமாம் ஜமாத்தோடு வித்ர் வாஜிபை அந்த மனிதன் தொழுதால், வித்ர் வாஜிபில் எல்லாம் பொடுபோக்கா இருக்காங்க, இந்த வித்ர் வாஜிபை இமாம் ஜமாத்தோடு ரமலானில் தொழுவிக்கக்கூடிய நேரத்தில் தொழுக வைத்தால் முன்கர் நக்கீருடைய அந்த கேள்விகள் மிக 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 எளிதாக இருக்கும். அவன் சோனபதியின் நீர் அவனுக்கு வழங்கப்படும். மிக உயர்ந்தவனாக அவனை கருதப்படுகின்றது. என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, மன் சல்லா சலாத்தன் ஃபில் ஜமாஅத்தி அர்பஈன யௌமா, 40 நாள் இடைவிடாமல் ஒரு மனிதன் ஜமாத்தோடு இணைந்து தொழுவானேயானால் லம் தஃப்துரகாத்தன், ஒரு ரகாயத்து தவறாமல் தொழுதால் கத்தபல்லாஹு லஹு சவாப சவஈன நபியன், 70 நபிமார்கள் வணங்கிய வணக்கம் அவனுக்கு கிடைக்கும். வஹஷரஹுல்லாஹு மஅல் கௌமிஸ் சாபிரீன், இவனை சாபிரீன்களோடு அல்லாஹ் எழுப்புவான். ஐங்காலமும் இமாம் ஜமாத்திற்கு முக்கியத்தை கொடுத்து ஒரு மனிதன் தொழுதால் 70 நபிமார்களுடைய கூலிகள் வழங்கப்பட்டு 70 ஹஜ் உடைய சவாபும் அவனுக்கு அளிக்கப்பட்டு 100 ஷஹீதின்களுடைய ரஹமத்தும் 1000 ஷஹீதர்களுக்குரிய கூலியும் இவனுக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஜமாத்துடைய தொழுகை மனிதனுக்கு உடலில் வாழ்வதற்கு அத்தியாவசிய உயிரை போன்று இஸ்லாமிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறாருக்கும் விவரம் தெரிந்தவர்களுக்கும் தொழுகை உயிரோட்டியான கடமை, அது உயிரை விட மேலானது என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் ஏனோ அப்சூஸ், இந்த சமுதாயம் அந்த விஷயத்தில் ரொம்ப பின்தங்கியிருக்கு. பாங்குக்கு மரியாதை தருவதில்லை, பள்ளிவாச பக்கத்தில் இருப்பான், டம்மு டம்மு டம்முன்னு கரிஞ்செய்தான் ஷைத்தானை போட்டு பாங்கு சொல்லும்போது டிவி ஓட்டிக்கிட்டு இருப்பாளுக. ஜுமாவுடைய தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் வண்டியில் டர்ரு புர்ரு டர்ரு புர்ருன்னு பள்ளிவாச பக்கத்தில் குடி இருந்துக்கிட்டு போகவும் வரவும், அந்த ஜும்மாவுடைய தொழுகை கூட இருக்குன்னு நினைக்காம பாங்கு சொன்ன பிறகு பெண்கள் இல்லங்களை விட்டு வெளியேறுவது, இதுவெல்லாம் தர்திரியமான நிலை அல்லவா? உலகம் சதம் என்று நெண்ணிக்கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படையில் நகை நட்டுக்களை காயலாங்கடைகளை போன்ற அடுக்கி வீடுகளிலே வைத்து நாம் உல்லாசமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பது கூறுகட்ட குரங்குக்குடைய தன்மைகளாக அமைந்திருக்கின்றது.
குரங்கு மரம் விட்டு மரம் தாண்டி, காடு விட்டு காடு தாண்டி, இறை விட்டு இறை தாண்டி, கணவன் விட்டு கணவன் தாண்டி, அது உல்லாசமாக நாம் நிரந்தரமாக வாழ்வோம் என்று நினைத்து தன்னை அர்ப்பணிப்பதை போன்று இந்த கைவர்களின் ஆண்கள் பெண்கள் கூட்டங்கள் தொழுகையை விட்டுவிட்டு தாந்தோன்றியாக உலகத்திலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்ற பொழுது இஸ்லாத்தின் உண்மை தாத்பரியத்தை இன்னும் இந்த சமுதாய மக்கள் விளங்கவில்லை. தொழுகை என்பது எவ்வளோ அவசியம்? உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த தேவையை கேட்டு பெறுவதற்கு உலகத்தில் அழுது சாதிச்சு புடிவாதம் பண்ணி அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அல்லாவிடத்தில் ஒரு தேவை நிறைவேற்ற வேண்டுமா, அழுது இழுது புலம்பி பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் அல்லாஹுடைய அந்த ரஹமத், அல்லாஹுடைய அந்த கருணை ஏன் இந்த சமுதாயம் இன்னும் பெறலை? சிந்திக்க வேணாமா? நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தின் தன்மைகளில் வாழ்வதற்கு ஏன் இன்னும் நாம் முயற்சிப்பது என்பது கிடையாது. ஷைத்தானுடைய தீங்குகளும் ஷைத்தானுடைய வழிமறிப்புகளும் ஷைத்தானுடைய ஈமானை பறித்தலும் இன்றைக்கு நிறைந்து அதிகமாகிவிட்டது. உலக காரியங்களுக்கும் உலக நிகழ்ச்சிகளுக்கும் உலகத்துடைய மனோ இச்சைகளை பின்பற்றுகின்ற அவர்களை நரகத்தின் கிடங்குகளில் தள்ளி புதைக்குகின்ற காட்சிகள் தானே இன்றைக்கு நிறைந்திருக்கின்றது. எனவே இருபாலாரும் நாம் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை, ஜமாத்தோடு இணைந்து வாழ்வதின் முக்கியத்துவத்தை, இமாம் ஜமாத்தோடு பள்ளியில் தொழுகும் ஆண்கள் முக்கியத்துவத்தை, பாங்கு சொன்ன பிறகு பள்ளிகளில் வீடுகளில் பெண்கள் சிறு குழந்தைகளை வைத்து தொழுகையை பழக்கி அவர்கள் தொழுகும் முக்கியத்துவத்தை, என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக பல நிலைகளிலும் போதித்து இந்த தொழுகைகளை இன்றைக்கு நாம் தொழுகை என்று நினைக்காமல் தொழுகைகளை அழுகைகளாக நினைத்து இன்றைக்கு நாம் உலகத்தில் அழுகி கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்கின்ற பொழுது வேதனையிலும் மகாங்குடிய வேதனையாக அமைந்திருக்கின்றது. தொழுகையினுடைய மகத்துவத்தை இன்னும் மனிதன் புரியவில்லை. ஒவ்வொரு வக்துடைய தொழுகைகளும் மனிதர்களுக்கு மிக உயர்வான தரஞ்சா வழங்கப்பட்டதை நாம் அறிந்தோம். ஒரு மனிதன் என் உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்குகின்ற பொழுது இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற மனிதர்களுக்கு 70 தரஜாக்கள் வழங்கப்படுகின்றது. 70 வகையான தண்டனைகள் அவனை விட்டு நீங்குகின்றது. 70 வகையான குற்றங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகின்றது. அவனுக்கு 70 வகையான நன்மைகள் பதிவேட்டில் பதியப்படுகின்றது. இன் மாத்த இலல் மகரீப், ஒரு ஆணோ பெண்ணோ தொழுகையாளியாக இருந்து நேமமாக தொழுகையுடைய பெண்ணாக ஆணாக இருந்து மகரீபுடைய வக்தில் அவர்கள் மரணித்தால் சுலஹாக்களுடைய கூட்டத்தில் அவனை எழுப்பப்படுகின்றது. அவன் சென்ற ஒவ்வொரு எட்டிற்கும் அந்த மனிதனுக்கு நன்மை பதியப்படுகின்றது. அவனுடைய ரஹமத்தும் ரிசுக்கும் சுவனபதியிலே மிக 70 நபிமார்கள் அனுபவிக்கும் நியமத்துக்களை ஒரே நேரத்தில் அவனுக்கு வழங்கப்படுகின்றது. எவ்வளோ பெரிய சிறப்பு பார்த்தீங்களா? அந்த ஃபரல்ல முடிச்சுட்டு மௌத்தானவங்களுக்கு மகரீபில் எவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுக்கப்படுது. அப்போது இந்த ஒரு தொழுகைக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து என்று சொன்னால் ஐங்கால தொழுகைகளையும் நம்முடைய ஆயுட்காலங்களில் நாம் கைவிடாமல் தொழுவதன் மூலமாக நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த தரஞ்சாவை அல்லாஹ் ஹக்குல் ஆலமீன் நமக்கு சாட்டி இருக்கின்றான் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை மனித உடலில் சரசு முக்கியம் என்பதை போன்று இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய உடலில் தொழுகை
ரொம்ப முக்கிய சிறசாக மனிதனுக்கு அமைந்திருக்கின்றது. அதனுடைய செயல் திறன்கள் அந்த இஸ்லாம் என்னும் தேஜஸ்த் உடம்பிற்கு ரூஹாக அமைந்திருக்கின்றது. தொழுகை, தஸ்பி, திகர், தெராவத்தே குர்ஆன், சதகா, ஜகாத், சௌம், ஹஜ் போன்ற எண்ணற்ற பண வழக்க வழிபாடுகள் பிரிவுகளாக அமைந்திருக்கின்றது. நாம் ஏன் அதை எடுத்து நடப்பதற்கு வேதனைப்படுகின்றோம்? சற்று நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கின்றாங்க. மன் சல்லா சலாத்தல் இஷா மஅல் ஜமாஅ, இசாவுடைய தொழுகையை ஒரு மனிதன் ஜமாத்தோடு தொழுது அவன் சிறந்தவனாக இருந்தால் ரஜகஹுல்லாஹு சவாபம் மின் அஹியாவு சபைன லைலத்த மின் லயாலி ஃபீ திக்ரில்லாஹ். எழுபது இரவுகள் இடைவிடாது விழித்து அல்லாஹுடைய திக்ரில் முற்றிலும் அவன் வழிபட்டவனாக நன்மை பதியப்படுகின்றது. அவனுடைய கபரில் ஆயிரம் ஒளியூட்டும் சுவனபதியின் லைட்டுக்கள் மின்னொலிகள் கபரிலே பொருத்தப்படுகின்றது. அந்த கபரிலே அந்த மனிதனுக்கு உரஃபத்தன் பஷ்ம ரீஹுல் ஜன்னா, சுவனபதியின் நறுமணங்கள், சுவனபதியின் பானங்கள் அவனுக்கு அங்கே வழங்கப்படுகின்றது. அவன் முர்சலின்களின் புன்முறுவலில் எழுபது நபர்களுக்கு நரக நெருப்பிலிருந்து தீண்டக்கூடிய அந்த எழுபது நரகவாதிகளுக்கு சிபாரி செய்யும் ஒரு பேர் ஆற்றலையும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நேமமாக தொழுத மனிதனுக்கு வழங்குகின்றான். இதுவெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தனிப்பெரும் கருணை சிறப்பு என்பதை நாம் இங்கே உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே ஒரு மனிதன் ஐங்கால தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு பயபக்தியோடு தொழுவானேயானால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு ஐந்து வகையான சிறப்பம்சங்களை தருகின்றான். உலகத்தில் அவ்வலுகா ரஃப அன்ஹு லீக்குல் ஐஷ், வாழ்க்கையில் அட்ட தர்திரியம் கஷ்டம் மிடுமைகளை நீக்கி வைக்கின்றான். இரண்டாவதாக வயர்ஃபு அன்ஹு அதாபுல் கபர், அதாபு கபருடைய அதாபிலிருந்து இந்த மனிதனை கபரிலே பாதுகாக்கின்றான். மூன்றாவதாக யூதி கிதாபஹு பியமீனிஹி, வலதுகையில் அவனுக்கு பட்டவளை டெஃபினட்டாக கிடைக்கும். நான்காவதாக வயமுரு அல சிராத்தி கத்தைரு சரீர், மிக பிரமாண்டமான பறவைகள் பறந்து செல்வதை போன்று எளிதாக அவன் அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பான். ஐந்தாவதாக எதுகுலுல் ஜன்னத்த பிலா ஹிசாப் வலா நிசாப், எத்தகைய சிரமமும் கேள்வி கணக்கின் பலமும் இல்லாமல் அதிவிரைவில் இவன் சுவர்க்கம் போகுவான். அல்லாஹு அக்பர். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை விட்டும் பிரிந்த நம்முடைய தாய் தந்தையர்கள் மூதாதையர்கள் முஸ்லிமான நம்முடைய மனைவி மக்கள் பேரம்பித்து எல்லோருக்கும் தருவானாக. மண் தகாமன பி சலாத்தில் ஹம்ஸ், ஒரு மனிதன் ஐங்கால தொழுகையை பொடுபோக்காக சோம்பேறியாக விட்டுவிட்டு
தொழுகையில் பராக்காகாமல் கவனம் செலுத்தாமல் பராக்கானவனாக சோம்பேறியாக தொழுவானேயானால் ஜமாத்திற்கு வராமல் இருந்தால் ஆக்கபல்லாஹு பீசனா அஷர ஹிசால் 12 வகைகளிலே அவனுக்கு தண்டனையை அல்லாஹ் வழங்குகின்றான். 12 வகை. மூமினுக்கு 5 நேமத்து கொடுத்தான், முனாஃபிக்குக்கு வந்து 12 தண்டனையை கொடுக்குறான் அல்லாஹ். அதிலே சராசத்துன் ஃபி துன்யா, 3 தண்டனை இவ்வுலகத்தில், வசராசத்துன் இந்தல் மவுத், மவுத்தில் 3 தண்டனை 6, வசராசத்துன் இந்தல் கபுர், 3 தண்டனை கபுரில் 9, வசராசத்துன் ஃபில் யோமில் கியாமா, பிறகு கியாமத்த நாளையில் 3, அப்போ 12. அம்ம சராசத்து ஃபி துன்யா, இவ்வுலகில் தரப்படுகின்ற 3 தண்டனை. 1, எர்ஃபாவுல் பரக்கத்த மினல் கசப், அவன் சம்பாதிக்கும் அந்த பொருளில் பரக்கத் ரஹமத்தை நீக்கிவிடுகின்றான். சீமாகும் சுலஹா அன் வஜிஹி வயகூனு பகீலா ஃபீ குலூபின் நாஸ், அவனுடைய முகத்தில் தொழுகையின் அடையாளங்கள் சீமானின் அடையாளங்களை எடுத்து உள்ள இருக்கத்தோடு மன உளைச்சலோடு மன நோயாளியாக ஆக்கிவிடுகின்றான். 3, அவனுடைய உடம்பு எப்பவும் சித்தப்பிரமை பிடித்தவனை போன்று இருக்கும். அம்மல்லத்தி இந்த மவுத், மரண நேரத்தில் 3, அதிஷன், நாவிஜன், இந்த மனிதனுக்கு மரண நேரத்தில் கடல் தண்ணீரை முழுவதும் நல்ல தண்ணீராக மாற்றப்பட்டு ஊற்றினாலும் 1 மீட்டர் தண்ணீர் கூட அவனுக்கு தாவம் மணக்காது. அவனுடைய ரூஹு ரொம்ப கடினமாக, ஒரு மரத்தின் வேரை பேத்தெடுப்பதை விட பல பன் மடங்கு கடினமாக இருக்கும். 3, எப்பவுமே பசி உடையவனாக இருப்பான், எது தின்றாலும் அவனுக்கு ஹாஹாஹாண்டு அட்ட தெரிஞ்சியை பிடிச்சவனாக இருப்பான். அம்மல்ல தீஃபில் கபுர், கபுரில் 3, 1 ஃபஷித்தத்தில் மஸ் அலா முன்கர் வணக்கீர், இந்த 2 மலக்குகளும் அவனுக்கு கடும் கேள்வி கேட்பார்கள். வதுல் மத்துல் கபுர், கபுரிலே கும்மிரலை தவிர வேறொன்றும் அவனுக்கு இருக்காது. வலீகத்துன், இந்த கபர் அவனை நெருக்கும், அப்பளம் பொறிப்பதை போன்று வலா எலும்புகள் நொறுக்கப்படும். அம்மல்லத்தீஃபில் யோமல் கியாமா, கியாமத்து நாளையிலே 3, ஷித்தத்துல் ஹிசாப் கடும் கேள்வி. வகதபுர் ரப்பு ஒரு ரசூல், அல்லாஹ் ரசூலுடைய கோபம். 3, அந்நாரு அவுக்கத, இவனை நரகத்தில் போட்டு தண்டனை செய்யப்படும். இந்த 12 தண்டனையும் தொழுகை பாங்கு சத்தத்தை கேட்டு ஜமாத்திற்கு முக்கியத்துவம் தராமல், கூட்டு ஜமாத்தில் இணையாமல், தாந்தோன்றித்தனமாக தொழுது திரிந்து வாழ்ந்த இந்த குள்ளநெறி கும்பல்களுக்கு இருக்கின்றது. அபீதரில் ஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது, என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க ஒரு நாள். யா முஹம்மத், அல் மூமினு இதா அஹப்பல் ஜமா, ஒரு மூமின் ஜமாத்தை பிரியப்பட்டால், பள்ளியிலே சென்று தொழுவதின் ஜமாத்தை பிரியப்பட்டால், லா யஹ்ருஜு மினத் துன்யா ஹத்தா யஷ்ரிபு மின் அன்ஹாரில் ஜன்னா, சுவனத்தின் நீரை இவ்வுலகத்தில் குடிக்கும் வரை அவனுடைய உயிர் பிரியாது என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் முழு உலக உம்மத்துக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜமாத்துடைய முக்கியத்துவத்தை, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை, நம்முடைய கண் மூளை ஹார்ட் இவைகளை விட ரொம்ப முக்கியமான நுழுது அதி நுட்பமான தொழுகையின் ரஹமத்தை நாம் இழந்தவர்களாக ஆகக்கூடாது. ஷைத்தானின் வலையில் பின்னி பிணியப்பட்ட நிலைகளிலிருந்து நம்மை நாம்
கலட்டி எடுக்க அல்லாஹ் ரசூலின் மீது பிரியம் வைத்து அதிகமாக செலவாத்து ஓதி தொழுகையின் மீது நாம் கவனம் செலுத்துவோமாக. என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்திற்கு இந்த தொழுகையிலே கிடைக்கப்படுகின்ற நியமத்துக்களும், தொழுகின்ற பொழுது அவனுடைய பாவங்களை மன்னிக்கப்படுகின்ற நியமத்துக்களும் எண்ணில் அடங்காய வகைகளாக பேரொருள் மிக்கதாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஜமாஅத்தின் தொழுகை, கூட்டுத் தொழுகை, நேரம் தவறி தவறி தொழாமல் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இன்ன சலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூத்தா என்ற அடிப்படையிலே தொழுகின்ற அந்த தொழுகை உயிரோட்டமுடைய தொழுகையாக, நம்முடைய தொழுகை இங்கேயே நமக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு வாய்ப்புடைய தொழுகையாக, அந்த தொழுகை நம்மை மரணத்தில் இம்மையில், மரணத்தில் கபரில், கபருக்கு பிறகு மகிஷரில் சோனபதியில் கொண்டு ஊடும் வரை அந்த தொழுகை நமக்கு பொறுப்பேற்றதாக அமையப்பட்டிருக்கின்றது. அதனால் நாம் உயர்ந்தவர்களாக வாழ்ந்து வீழ நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த தொழுகைகளிலெல்லாம் அல்லாஹ் இவ்வளோ பிரித்து வச்சிருக்கானே, மீறி மீறி போனால் ஒரு வக்திக்கு 20 நிமிஷம், அதுலேயும் ஜமாத்து தொழுகை என்பது ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் நடந்ததெல்லாம் இப்போ மக்களுடைய அதி நவீன ஆதிக்க அரக்க குணத்தால், ஷைத்தானின் தீய குணத்தால், நிர்வாகத்தின் கெடுபிடியால் நல்ல நல்ல ஆலிம்கள் கூட அவர்கள் தங்களை ஒடித்து வாழுகின்ற ஒரு காலகட்டங்களாக இன்னைக்கு அடக்குமுறையின் கீழ் அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகை சில நிமிடங்கள் மாத்திரம்தான் நடக்குது. லுஹர் ஒரு 5 நிமிஷம், அசர் ஒரு 5 நிமிஷம், இசாவுடைய தொழுகை ஒரு 5 நிமிஷம், சுப்புடைய தொழுகை ஒரு 7 நிமிஷம். இப்படியாக தொழுகைகளுக்கு இன்னைக்கு வக்துகள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு மேல தொழுதா அஜர்த்த அறுக்கிறான்னு ஒருத்தன் சொல்லுவான். கொஞ்சம் சுருக்கி தொழுக வச்சா என்ன சீக்கிரம் அந்தாலும் என்ன சாப்பிட போறான், பொண்டாட்டி பிள்ளைகிட்ட போறான்னு அப்படி ஒருத்தன் பசாது பண்ணுவான். ஒரு வக்து ஆவதேவிக்கு வெளியில போயிட்டா இருந்தாலும் என்ன அடிக்கடி வெளியில போயிடுறாரு, தொழுக வைக்க மாட்டாருன்றான். சமுதாய சீர்திருத்த உலமா பெருமக்களுக்கு கிடைக்கின்ற அவார்டு தான் இந்த உலகத்தில் இது. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கயாமத்துடைய அறிகுறிகளில் பெரும்பு பள்ளிகள் அதி நவீனமாக கட்டப்படும், லாட்ஜை விட அதி நவீனமாக கட்டப்படும், அங்கே நிர்வாகிகள் ஆதிக்கக்காரர்களாகவும் குழப்பக்காரர்களாகவும் தான் தோன்றித்தனமானவர்களாகவும் உலகத்தின் பேரரசை பிடித்தவர்களாகவும் நிர்வாகத்துக்கு வருவாங்க. அந்த 6-7 சபை கொண்ட எல்லாமே ஒரு சிலரை தவிர ஆதிக்க அரக்கத்தன்மையின் கீழ் தனக்கு கீழ் இமாம் நடக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வை துனியாவில் காமிப்பாங்க. அந்த நேரத்தில் தீன் அழியும், தீனி வவுர் நெம்பும். ஆகையால் சூழ்நிலைக்கேற்ப அங்க மாற்றங்கள் அமைக்கப்படும். இது கியாமத்தினாலையின் கோரப்பிடிகள். இப்படி அமைகின்ற பொழுது பள்ளிகளிலே நீதம் இருக்காது, ஜமாஅத்திலே ஒற்றுமை இருக்காது, இஸ்லாத்திலே அந்த கற்றுக் கொடுக்கும் தன்மைகளின் ஒரிஜினல் நமூனா குறைக்கப்படும். இவ்வாறெல்லாம் தாந்தோன்றியாக கொண்டு வந்து எல்லாமே ஹராம் பிதுஅத், ஹராம் பிதுஅத், ஷிர்க், இப்படி போதிக்கப்பட்டு எல்லாமே தடையாகிறோம். இந்த காலத்துலங்க மலை இல்லைண்டாக்க மஹல்லாக்கல்ல மூத்த இமாம்கள் அவங்களும் ஷர்இய்யீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், முஅல்லிமீன்கள், எவ்வளோ பெரிய தர்ஜாவில் இருந்தாங்க அவங்கெல்லாம். ஒரு 5 நாள் 7 நாள் மலை பைத்த பள்ளிவாசலில் மகரீபுக்கு பிறகு தௌபா செஞ்சு திக்கிரி பிக்கிரி வச்சு ஓதி அழுது கேட்டால் யார் ரப்பனா யார் ரப்பனா யார் ரப்பி ஸல்லி அலா நபி முஹம்மத்.
சந்தி சல்லி என்னவ சல்லி மன்னவ பாரி கண்ணவ ரஹ்மதன் அலநபி வ ஆலிஹி யா ரபி எங்கள் இலாஹனா அன்ஜீலன் மதன் அசீசன் அர்ஹிசன் அசிரனா பில்லுத்ஃபி வல் இஹ்சானி ஃபர்ஹம் ரப்பி எங்கள் இலாஹனா. இந்த பைத்தை ஓதி அழுது அஞ்சாவது நாள் ஏழாவது நாள்குள்ள அடித்து ஊற்றும் பாருங்க மலை, அப்பேற்பட்ட ரஹ்மத்து மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கக்கூடியதாக தொடர்ந்து 6 மாத காலங்கள் வெள்ள தரித்திரியம் வருகின்ற பொழுது அடைமலையாக மக்களுக்கு நிறைந்த காலங்கள் நாம் சிறு வயதிலே அனுபவித்திருப்போம், பார்த்திருப்போம். இன்றைக்கு ஏன் நமக்கு இல்லை? காரணம், ஓதி வருகின்றவர்களெல்லாம் மெத்த படித்தவர்களை போன்று இது கூடாது அது கூடாது அது ஹராம் இது ஹராம் என்ற நிலைகளிலே சித்தரிக்கப்பட்டு அவர்களுக்கு பாதைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அதனால தான் மௌலூது ஷெரீஃப் இல்லை பள்ளிகளிலே, மீலாது ஷெரீஃபுகள் இல்லை பள்ளிகளிலே, மக்களுக்கு நல்நலங்கள் கூறுகின்ற நல்லொரு வாய்ப்புகள் இல்லை பள்ளிகளிலே. இவைகளெல்லாம் இருப்பதனால் வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மாவுடைய பயான் சும்மானாக மார்க்கத்தின் அந்த அச்சுறுத்தலோடு சிங்கம் வருகின்றது என்று சொன்னால் அதனுடைய கர்ஜனையை பார்த்து பயப்படுகின்ற அந்த நிலை மக்களிடத்திலே மாறி சிங்கங்களை ஓநாய்களாக கழுதியாக சித்தரிக்கின்ற காலங்கள் நிறைந்துவிட்டது. அதனால தான் சத்தியத்தின் பிரபுகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அசத்தியத்தின் மலப்புழுகுக்கள் எந்திரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்டத்தையும் ஓட்டத்தையும் நீக்கவே இன்றைக்கு அல்லாஹ் பல ஆட்சியாளர்களின் நிர்பந்தத்தின் சோதனைகளை மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கான். நாம் இவைகளிலிருந்து நீங்கி தப்பித்து கொண்டு வாழ்வதற்கு தலை நிமிர்ந்து வாழ சத்தியத்தின் அடிப்படையின் கீழ் வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற ஓர் உன்னத நிலையை நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்வதற்கான வழிவகைகள் தொழுகையிலே நிர்ணயிக்கப்பட்ட வக்திகளிலே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு பூணிப்பாக தொழுவதற்குண்டான வழி வாய்ப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய மகத்துவமும் கருணையும் நமக்கு கிடைக்கும். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா வலாகின் அல்லாஹு யுஸக்கி மன் யஷா என்ற ஆயத்தின் அடிப்படையின் கீழ் நாம் வாழ்வதற்குண்டான வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை பிழை பொறுப்பதுடன் சத்தியவான்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய குற்றங்களை எங்கள் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தின் துஆ பரக்கத்தின் பொருட்டால் எங்களுக்கு நீ மன்னித்து ஈவு ஈகை ஈமானு தேஜஸ்தில் உடம்புகளில் பேரொழியை யாழ்லா எங்களுக்கு நீ மிளறச் செய்வாயாக. அர்ஹமுர்ராஹிமீனே, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கின்றாய். எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தவான்களாக ஆக்கி இந்த தொழுகையின் மீது கவனமும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து எங்கள் உயிரை விட தொழுகையை நாங்கள் அதிக பாபந்தியோடு நேசிக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.